தமிழ் வணக்கம். இது அவசர செய்தி. ரஷ்யா அதிசக்தி வாய்ந்த அணுகுண்டு ஒன்றை உருவாக்கிவிட்டதாகவும், இது பூமியில் வெடிப்பதல்ல விண்வெளியில் வெடிக்கின்றது என்றும், அமெரிக்காவினுடைய அனைத்து சேட்டலைட்டுகள், உளவு பிரிவு சேட்டலைட்டுகள் உட்பட அனைத்தையும் பொடி பொடியாக தவிடு பொடியாக்கி உலகை தொடர்பற்ற இருள் மயமான நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி அமெரிக்காவை விட அதிக தூரத்திற்கு முன் சென்று விட்டதாக சற்று முன்னர் நியூயார்க் டைம்ஸில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இரவே அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு இதற்கான சிறப்பு கடிதங்கள் வழங்கப்பட்டுவிட்டன. அமெரிக்காவிற்கு மிக ஆபத்தான பாதுகாப்பு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது என்று அமெரிக்க காங்கிரஸில் வாஷிங்டன் டிசியில் நேற்றிரவு எச்சரிக்கை விடப்பட்டது. காங்கிரசினுடைய உளவு பிரிவு குழு நிலை தலைவர் மைக் டூனர், மோசமான பாதுகாப்பு மிரட்டல் நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது என்றும், இது விண்வெளியில் ஏற்பட்டிருக்கின்ற விண்வெளி போர் என்கின்ற பொருள்பட நேற்றிரவே கூறியிருக்கின்றார். உண்மை என்னவென்று தெரியவில்லை என்று நேற்றிரவு கூறியிருந்தார்கள். சற்று முன்னர் ரஷ்யா உலகம் எதிர்பார்க்காத, அமெரிக்கா எதிர்பார்க்காத புதியதொரு கோணத்தில் தகர்த்து தள்ளுவதற்கான திட்டத்தை உருவாக்கி வைத்துவிட்டு தொடங்கி இருக்கின்றது. இதை தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு அமெரிக்காவிடம் சக்தி இல்லை என்றும் சற்று முன்னர் வெளியாகிய செய்தி தெரிவிக்கின்றது. மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தி சுழன்று கொண்டிருக்கின்றது. விவகாரம் இன்னமும் முழு விவரத்துடன் வெளிவரவில்லை, தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆழமான இரகசியம் அடங்கிய கடிதம் என்று இது வழங்கப்பட்டு இருக்கின்றது. உலகத்தை பேரழிவில் தள்ளக்கூடிய ஒரு விடயம், ஆனாலும் பதட்டமடையாதீர்கள், பதட்டமடையாதீர்கள், பதட்டமடையாதீர்கள் என்று அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன், அமெரிக்கர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை என்று ஆறுதல் கூறியிருக்கின்றார். ஆனால் ஆழமாக விவரமாக பதிலளிக்க முடியவில்லை என்றும் அவர் சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய அரசியல் ஈடாகிய பொலிட்டிகோவினுடைய நிருபர் கேபிட்டல் பிராந்தியத்தை சேர்ந்தவர் எரின் பென்கோன், நிலைமை அவசரமாக அச்சப்பட வேண்டியது இல்லை என்று மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார். பிரச்சனை ரஷ்யாவும் விண்வெளியும் தான் என்றும் அவர் இரவு கூறியிருந்தார். இன்று அவசரமாக அமெரிக்க அதிபர் காங்கிரசினுடைய 8 of Congress என்கின்ற அவசர 8 பேர் அடங்கிய உயர்நிலை குழுவை உடனடியாக அழைக்கின்றார். இது தொடர்பாக பேசுவதற்கு அமெரிக்க மக்கள் பதட்டமடைய வேண்டாம், ஆனால் நிலைமை உணர்வு பூர்வமானது, எனவே மேலதிக விவரத்தை இப்பொழுது தர முடியாது என்று பிரதிநிதிகள் சபை தலைவர் மேக் ஜான்சன் மக்களுக்கு பொது வழியில் இன்னமும் நாங்கள் அலாரம் அடிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். விண்வெளியில் உருவாகி இருக்கின்றது சிக்கல் என்பது இதனுடைய கருத்து. நேற்று முன்தினம் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலை உக்ரைனினுடைய ஆளில்லா ட்ரோன்கள், கடல் ட்ரோன்கள் உடைத்து தகர்த்து மூழ்கடித்து விட்டன. இந்த கடல் ட்ரோன்கள் அமெரிக்காவினுடைய பிரபலமான கோடீஸ்வரர் எலன் மூஸ்கினுடைய ஸ்டார்லிங் சேட்டலைட்களினால் வழிகாட்டப்பட்டு தொழில்படுவது குறிப்பிடத்தக்கது. எனவே ரஷ்யா போரை விண்வெளிக்கு நகர்த்தி இருக்கின்றது. நேட்டோ நாடுகள் தங்களுடைய நாடுகளுக்கு உள்ளே புகுமா, இல்லை அயல் நாடை தாக்குமா, உக்ரைனை வென்று இங்கு வருமா அங்கு வருமா என்று யோசிக்க எங்கும் இல்லாத ஒரு இடத்தில் ரஷ்யா சிந்தித்திருக்கின்றது. இந்த இடத்தில் தொடர்பாடல் அறுபட்டு போய்விடுமாக இருந்தால் அதன் பின்னர் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? மேலதிக விவரம் வந்து கொண்டிருக்கின்றது. நிமிடத்துக்கு நிமிடம் காற்று வேகமாக சுற்ற சுற்ற காற்றாடி அதிவேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது. இணைந்திருங்கள், தகவல்கள் வர உடனுக்குடன் தரப்படும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.